வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்னென்னா நடக்கல்ல மசாலாக்கல்லை எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 240 ml வந்து நடக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே தோல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா பொறப்புறன்னு கலையாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மிளகாத்தூள் 2 tablespoons போடுறேன், 2 கரண்டி போடுறேன். அடுத்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 spoon அளவு போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது புடிசா கருவேப்பிலை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோன்னு நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் லேசாக தட்டி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது, லேசாக வந்து தொளிச்சு விட்டுக்கணும். வாட்டர் வந்து லேசாக தெளித்து விட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நடக்கல்ல வாங்கி வச்சு இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி வீட்டில் நீங்களும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே 5 minutes இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலாவோட கடலையோட ஒட்டி 1 by 1 நல்லா ஒட்டி அழகாக மசாலாவும் இதுமாக கல்லையாயிருக்கு. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து கடலை மாவு 2 tablespoons சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து மீடியம் ஹீட்டில் உள்ள எண்ணெயில், ரொம்ப ஹீட்டாகவும் வச்சுக்கக்கூடாது எண்ணெயை, மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து விட வேண்டியது தான். இப்போது லேசாக இந்த கைதில் தண்ணி தொளிச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் விட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் விட்டு அப்படி ஒன்று ஒன்றா விடணும். Thank you.
கிரிப்ஸியான நமக்கு நடக்கல்லை வறுவல் ரெடி, மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சூடாக ஒரு கப் காஃபி, ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி சூடாக ஒரு கப் காஃபியும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.